இப்படி எடுக்க மாட்டாங்க, நீங்கள் இப்படி இப்படி போயிட்டு இருந்தீங்க, இப்படி போனாலே அவ்வளோ ஹைட்டில் வந்து உனக்கு பேலன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி இப்படி இன்னால என்ன ஆயிடுச்சு, வெயிட்டிங்கு போயிடுச்சு, பேலன்ஸ் பத்தாது. அப்போது நீங்கள் இங்கே இருக்கிற கால் வந்து நீங்கள் அதே அந்த வெயிட்லேயே இந்த வெயிட்லேயே இந்த கால் இப்படி கொண்டு வந்து நீங்கள் அதோடு இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ் ஆனாலும் டக்குன்னு வந்து ரோப்பில் வந்து நீங்கள் டச் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியும். இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் ரோப்பு இங்கே வரத்துக்குள்ள நீங்கள் இந்த பக்கம் ஃபாலோ ஆகிடுவேன், நான் அந்த பக்கம் ஃபாலோ ஆகிடுவேன். அப்போது லைஃப்ன்றது இப்படி தான் எல்லாருமே வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டா இருக்காங்க. ஹவு டு பேலன்ஸ் யுவர் லைஃப், அங்கே போனாலும் ஒரு ரிஸ்க்னா இந்த பக்கத்தில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, முன்னாடி போன ரிஸ்க்னா பின்னாடி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, பின்னாடி போன ரிஸ்க்னா முன்னாடி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இந்த நாலெட்ஜ் தானே வந்து குரோத்து, அது ஆக்டருக்கும் இருக்குது லைஃப்க்கும் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி கால் பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு டோலை தான் அப்படி வைக்கணும், டோலை வச்சு அந்த ரெண்டு கட்ட விரல் சந்தில் வந்து அந்த ரோப்பு கொண்டு வந்துட்டு இருக்கணும். புரியுதா? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 இல்லை இதை பாருங்க, கவுண்ட் எப்படி போகணும் வந்து பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. புரியுதா? அந்த சோ அப்படி போங்க, அதுதான் அது 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 புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வாட் த மெயின் திங். இது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப தெரியும், அந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சிங்க்னைஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் மூமெண்ட்டை? நீங்கள் மட்டும் தனியாக பண்ணதில்லை, இந்த கோ ஆக்டர்னு ஒருத்தர் கோ ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, நீ அவங்களோட எப்படி நீ சிங்க் பண்ண போகிறீங்க சப்ஜெக்டில், இது புரிஞ்சுக்கணும். ரியா ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 ஸ்டாப். என்ன அவசரம்?
8 வரைக்கும் அங்கே போகணும்னு சொன்னேன்ல, நீங்கள் போயிட்டு மறுபடியும் வந்து 8 வந்து மேலே வரேன், அவசரப்படுறேன் பாருங்கள். 4, 5, 6, 7, 8 நிறுத்தினங்க. தென் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரெடி? ஆ, கோஆர்டினேஷன் இது பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது வீரா பக்கத்துலேயும் கவனிச்சுக்கோங்க, எல்லாருமே அந்த 180 degree ஆங்கிளில் கவனிங்க. நீங்களாக பண்ணுறதெல்லாம் வந்து இப்போது ரெண்டு வாட்டி நீ தப்பு பண்ணதை ரெண்டு வாட்டி நிறுத்தினது உங்களால். நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டி தப்பு பண்ணும்போது என்ன ஆகுனா 10 வாட்டி ஆகிடுது இல்லையா. அப்போ பண்ணும்பொழுதே இது 180 degree ஆங்கிளில் நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது ஆக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் எ டியூட்டி. ஏன்னா நடிக்கும்போது நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களோட சிங்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். தனியாக அவசரம் பண்ணக்கூடாது. இது கேமரா முன்னாடி செய்யக்கூடிய தர்மங்கள், செய்யக்கூடாத அதர்மங்கள் நீங்கள் பண்ணுறது இப்போது.